ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். நான் வந்துட்டு கை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எம்மிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து பெரிய தையல் போட்டு ஓரமாகவே நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எம்மிங் பண்ணோம்னா இதை பிரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டி வந்து தச்சுக்க போகிறேன். பட்டிக்கு வந்து எப்போவுமே லைனிங் கொடுக்கணும். நீங்கள் லைனிங் கொடுத்தா தான் அது வந்துட்டு சுருக்கமாக இல்லாமல் இருக்கும். தையல் போட்டோன்னே அதை பேக் சைடு இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு நல்ல பக்கம் திருப்பினதுக்கப்புறம் அங்கே ஒரு படிமான தையல் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கி வைக்கிறதுக்காக இந்த ஒரு பக்கம் மட்டும் மடிச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் வந்துட்டு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும், ஏன்னா யூஸ் பண்ணுற ஜாக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வி சேஃப் வரும் இல்லையா, மாட்டுறது, அதை வந்துட்டு நம்ம வந்து ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடு வந்துட்டு மூணு டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து டேப் எடுத்து அளவு போட்டு நீங்கள் வந்துட்டு புள்ளி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாட் பிடிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் அந்த பார்ட்டும் வந்துட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டாட் பிடிச்ச கையோட அந்த பட்டி வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடணும். வச்சு முடிச்சு அதை பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு அதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கொக்கி வைக்கிறதுக்காக அந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் முடிச்சிடணும். அதுவும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுத்து சைடு வந்துட்டு நீங்கள் வந்து துணி கொடுத்து நீங்கள் தச்சுட்டு அதை வந்து வெட்டி விட்டுட்டு நீங்கள் பேக் சைடு திருப்பி அது ஒரு அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.